שמה ישראל. אדוני אלוהינו, אדוני אחד, אדוני கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தாழ்ந்துகள் கற்பிக்கும் படிப்பினைகள் என்கிற தலைப்பில் நாம் கடந்த நாட்களிலே தொடர்ச்சியாக நம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். கர்த்தர் கிருபையாக இந்த மூன்றாம் நாளிலும் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். மத்தேயு 25 அதிகாரத்தில் 14 வசனத்தை நம்ம வாசிப்போமாக. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. புறதேசத்துக்கு போன ஒரு மனுஷன் தன்னுடைய ஆஸ்திகளை பிரித்து தன்னுடைய ஊழியக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர் எப்படி ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னா, அடுத்த வசனத்தில் படிக்கும் போது வாசியுங்கள். அடுத்த வசனம், அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். ஒருவனுக்கு 5 தாலந்தையும் ஒருவனுக்கு 2 தாலந்தையும் இன்னொருவனுக்கு 1 தாலந்தையும் கொடுத்துட்டு அந்த எஜமான் போய்விட்டார். இந்த தாலந்துகளை பற்றிய ஓமை ஏதோ அன்னைக்கு ஏதோ யாருக்கோ சொன்னாரு அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த ஓமை ஆண்டவரின் வருகைக்காக ஆயத்தப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அவங்க கவனிக்க வேண்டிய ஓமையாக இருக்கிறது. மத்தேயு 25:13 படிக்கும் போது, மத்தேயு 25:13 வசனத்தை படித்தால், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். விழித்திருங்கள், மனுஷகுமாரன் வரக்கூடிய நாள் நாளிகை உங்களுக்கு தெரியாது, ஆகவே விழித்திருங்கள். அப்ப எப்படி விழித்திருக்கணும் என்பதை பற்றி முன்னாடி இருக்கிற ஓமையிலையும் பேசியிருக்கிறார், இந்த ஓமையிலே அதைத்தான் பேசுகிறார். ஆகவே வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கண்டிப்பாக இந்த தாழ்ந்துகளின் ஓமையை கவனித்தே ஆக வேண்டும். சரி, இப்ப நம்ம இந்த தாழ்ந்துகளுக்கு நேராக நம்ம கடந்து போக போறோம். பாடம் 3 நேராக நம்ம போக போகிறோம். ஏற்கனவே 2 முடிச்சோம், இப்ப நம்ம 3 பாடத்துக்குள்ள கடந்து போக போறோம். 3 பாடம் என்ன? தாழ்ந்துகள். சரி, நல்லா கவனிங்க. இந்த தாழ்ந்து அப்படிங்கிற இந்த வார்த்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல, இந்த தாளந்து அப்படிங்கிற வார்த்தை வந்து கிரேக்க சொல்லும் அல்ல, ஆங்கில சொல்லும் அல்ல, தமிழ் சொல்லும் அல்ல. மத்தேயுவ கிரேக்க மொழியில் எழுதினவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, டாலண்டோன் அப்படின்னு போட்டாங்க. TALANTON டாலண்டோன் என்று அதை போட்டு விட்டார்கள். தமிழ் இங்கிலீஷில் அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே டேலண்ட்ஸ் அப்படின்னு போட்டாங்க. தமிழில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை மொழிபெயர்க்கும் போது தாளந்து அப்படின்னு மொழிபெயர்த்துட்டாங்க. நான் முதல்ல நான் சொன்னது போல, தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு இங்கிலீஷ் வார்த்தையோட ஊ சேர்த்துட்டா அது தமிழ் வார்த்தை மாதிரி தெரியும். பஸ்ஸு, ட்ரெயின், இந்த மாதிரி ஊ சேர்த்துட்டோம்னா அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இதுவாயிரும். பேக்கு, அவ்வளோதான். பேக் இங்கிலீஷ் வார்த்தை, பேக்கு, அவ்வளோதான்.
என்னப்பா என்னப்பா போட்டுருக்க என்னப்பா ட்ரெஸ் சோ இதெல்லாம் கடைக்கு என்ன வாங்க போன ரைஸ் அவ்வளவுதான் சோ இது இதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் வேர்டே கிடையாது தமிழ் வார்த்தையே இல்ல ஆனா அது வந்து என்ன ஆயிரும்னா அந்த ஊ போட்டு அதெல்லாம் தமிழ் வார்த்தை மாறி ஆயிரும் அதே மாதிரிதான் இந்த வார்த்தையும் அந்த டேலண்ட்ங்கிற அந்த வார்த்தை அது கிரேக்க சொல்லும் இல்லை ஆங்கில சொல்லும் இல்லை தமிழ் சொல்லும் இல்லை ஆனா என்ன பண்ணிட்டாங்க தாளந்து அப்படின்னு போட்டாங்க உடனே நம்ம என்ன நினைச்சோம் அந்த தாளந்துங்கிறது ஓஹோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த பாடுற தாளந்து கீபோர்டு வாசிக்கிறது ஒரு தாளந்து பிரசங்கம் பண்றது ஒரு தாளந்து ஆண்டவர் அந்த மகனுக்கு நிறைய தாளந்து கொடுத்திருக்கிறாரு அது திறமை சரி அப்ப இந்த தாளந்துங்கிறது உண்மையிலே என்ன இது வந்து முழுக்க முழுக்க இந்த தாளந்துங்கிற வார்த்தை எபிரேய சொல் இது வந்து எபிரேய வார்த்தை இது தாளண்டீம் அப்படிங்கிறதான எபிரேய வார்த்தை THALANTIM தாளண்டீம் அப்படிங்கிறதான எபிரேய வார்த்தை இந்த வார்த்தை இந்த தாளண்டீம் அப்படின்னா என்ன அர்த்தம் நல்லா கவனிங்க இப்பதான் நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வர்றோம் ஒரு தாளந்து அப்படின்னு சொன்னா ஒரு தாளண்டீம் ஒரு தாளண்டீம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 3000 வெள்ளி ஒரு தாளந்தீமுடைய மதிப்பு அந்த தாளண்டீம் அப்படிங்கிற அந்த எபிரேய வார்த்தை அதனுடைய மதிப்பு எவ்வளவுனா 3000 வெள்ளி 3000 வெள்ளி அப்ப நமக்கு தெரியுது இந்த தாளந்துங்கிறது வேற ஒண்ணும் இல்ல பணம் அந்த அந்த எஜமான் தன்னிடத்திலிருந்து ஆஸ்தியில இந்த பணங்களை எடுத்து இந்த 3 பேர் கையிலையும் பிரிச்சு கொடுத்துட்டு போறாரு நல்லா கவனிங்க ஒரு யூதனுக்கு ஒரு நாள் ரொம்ப உயர்ந்த ரக சம்பளம் இப்ப இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு ரொம்ப உயர் ரக ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றவங்க பெரிய பெரிய பிசினஸ் அதுலாம் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் சம்பாதிக்கிற ஒரு உயரிய சம்பளம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு தெரியுமா அரை வெள்ளி அந்த நாட்கள் ஆண்டவராக யெசுவா வாழ்ந்த நாட்கள்ல ஒரு யூதனுடைய ஒரு நாள் உயரிய சம்பளம் எவ்வளவு அப்படின்னா அரை வெள்ளி எத்தனை வெள்ளி அரை வெள்ளி ஒரு யூதன் அந்த நாட்கள்ல தேவாலயத்துக்கு ஒரு நாள் சம்பளத்தை ஒரு வருஷத்துக்கு வரியாக செலுத்தினால் போதும் அதாவது எவ்வளவு ஒரு நாள் சம்பளம்னா எவ்வளவு அரை வெள்ளி அரை வெள்ளியை அவன் செலுத்தினால் போதும் ஒரு ஒரு சராசரி யூதனுடைய ரொம்ப உயர்ரக சம்பளம் ஹை லெவல் சாலரி அரை வெள்ளி நல்லா கவனிங்க மத்தேயு 17:27 25 நீங்க படிச்சீங்கன்னா அங்க ஒரு சம்பவம் இருக்கு மத்தேயு 17:25 வாசிங்க மத்தேயு 17:25 அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார் அதற்கு பேதுரு அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான் இயேசு அவனை நோக்கி அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே ஆயிலும் நாம் அவர்கள் இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார் ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய் அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றான் இப்ப புரியுதா ஒரு வெள்ளி பணம் எதுக்கு ரெண்டு அரை 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 வெள்ளி அரை வெள்ளி ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு நாள் சம்பளத்தை ஒரு யூதன் வந்து தேவாலயத்துக்கு வரியா கொடுத்தா போதும் ஒரு வருஷத்துக்கு
அப்ப பேதுருவுக்கு அரை வெள்ளி, நம்முடைய ஆண்டவர் யேசுவாவுக்கு அரை வெள்ளி, ரெண்டு சேர்ந்து எவ்வளவு? ஒரு வெள்ளி பணம். அப்போ ஒரு யூதன் ஒரு நாள் சம்பளம் அரை வெள்ளி தான். அப்ப இங்க இந்த எஜமான் மூணு பேரை கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்தை கொடுக்கிறாரு. அந்த மூன்றாவது நபருக்கு அவர் கொடுத்த அந்த தாளந்தனுடைய மதிப்பை எவ்வளவுதான், எவ்வளவு வருது? 3000 வெள்ளி. 3000 வெள்ளியை கொடுக்கிறார். 3000 வெள்ளி. அப்படியானால் வேத பண்டிதர்கள் ஒரு கணக்கு சொல்றாங்க, இந்த 3000 வெள்ளி என்று சொல்லுவது எவ்வளவு தெரியுமா? ஒரு யூத கணக்கு, அந்த கணக்கெல்லாம் போட்டு பார்த்தா ஏறக்குறைய 20 ஆண்டு 20 வருஷத்துக்குரிய சம்பளம். ஒரு தாளந்து கொடுத்தார்ல ஆண்டவர், அவனுக்கு மட்டுமே அவர் கொடுத்தது எவ்வளவு மொத்தம்? 20 ஆண்டுகளுக்குரிய சம்பளம், 20 வருஷங்களுக்குரிய சம்பளத்தை ஒரே நேரத்தில் கொடுத்துட்டு போயிட்டார். 20 வருஷத்துக்குரிய சம்பளம். இப்போ நீங்க கணக்கு போட்டுக்கலாம். இதை வந்து 20 கிலோ அப்படின்னு சொல்றாங்க. ஏறக்குறைய அவங்க கையில் கொடுத்தது மட்டும் 20 கிலோ வெயிட் இருக்குமா அந்த வெள்ளி? அப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப ரெண்டு தாளந்து கொடுத்தாருல, அப்ப அது அவனுக்கு கொடுத்த சம்பளத்துடைய மதிப்பு எவ்வளவு? எத்தனை வருஷத்துக்குரிய சம்பளம்? 40 வருஷம். அப்ப 5 தாளந்து 100 வருஷத்துக்குரிய சம்பளத்தை கொடுத்துட்டாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷத்துக்கு, அதாவது ஒரு தாளந்து கொடுக்கப்பட்ட பெற்ற அந்த மனுஷனுக்குரிய சம்பளம் எவ்வளவு சம்பளத்தை கொடுத்திருக்காருன்னா 20 ஆண்டுகளுக்குரிய சம்பளத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்ப இங்க நமக்கு என்ன தெரியுது, நமக்கு என்ன வெளிப்படுது? தேவனுடைய குறைவு என்பது நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு அதிகம். தேவனுடைய குறைவு, இப்ப நமக்கு பார்த்தா 5, 2, 1 நமக்கு ரொம்ப குறைவா தெரியுதுல, அந்த குறைவை எவ்வளவு? 20 வருஷ சம்பளம். அந்த தேவனுடைய குறைவு என்பது மனிதர்களாகிய நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு அதிகம். கர்த்தர் குறைவா கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா அந்த குறைவையே நம்மால தாங்க முடியாது. அந்த அளவுக்கு தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். அதான் நேற்று நான் சொன்னேன், அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். அவர் வந்தது போனது வெந்தது செகண்ட் ஹேண்டு, எங்கேயோ ஓரத்தில் கிடக்கிறது, எங்கேயோ இருக்கிறது அப்படி பிச்சு கொடுக்கிறது, அப்படிப்பட்டவர் இல்ல. கடவுளை குறித்த நம்முடைய பார்வையை மாற்றணும் அருமையானவர்களே. நம்ம கடவுள் யாரு? சாதாரணமானவர் இல்லைங்க. அதான் உங்களுக்கு சொன்னேன் போ, கடந்த நாளில், கடந்த வருஷத்தில் ஆண்டவர் சனி கிரகத்தில் வைரமழையையே பெய்ய வைத்திருக்கிறார். வைர கற்கள் மழையாக பெய்திருந்தது. அப்படியானால் அருமையானவர்களே, தேவனுடைய பார்வையில், நம்முடைய பார்வையில், தேவனுடைய பார்வையில் குறைவுங்கிறது நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு அதிகம். இதையெல்லாம் அறிஞ்சபடியினால தான் பவுல் வந்து பிலிப்பியர் 4:19 படிக்கும்போது ரொம்ப அழகாக சொல்றார். பிலிப்பியர் 4:19 வாசிங்க. பிலிப்பியர் 4:19. பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். குறைவை எல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார், தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி. அப்ப தேவனுடைய பார்வையில அவருடைய குறைவு என்பது நம்மால தாங்க முடியாத அளவுக்கு அதிகம். அப்ப அவர் அதிகமா கொடுத்தா அவ்வளவுதான். உங்களை யாரையாவது கூப்பிட்டு, ரூபி சிஸ்டர் கூப்பிட்டு, இந்தாங்க சிஸ்டர் 20 வருஷம் சம்பளத்தை வச்சுக்கோங்க, எப்படி செலவு பண்ண முடியுமோ செலவு பண்ணுங்க,
அப்படினு கொடுத்தா அந்த மூட்டையை அவங்க தூக்கிட்டு போறதுக்கே அவங்க வீட்டுக்காரர கூப்பிடணும் ரெண்டு பிள்ளைகளை கூப்பிடணும் அது மட்டும் இல்லங்க 20 வருஷம் சம்பளத்தை ஒரே நேரத்துல கொடுத்தா நிறைய பேருக்கு அந்த சந்தோஷத்திலே நெஞ்சே நின்றும் ஹார்ட் நின்றும் 20 வருஷமா இன்னைக்கு இருக்கிற பஞ்சகாலத்துல அந்த ஒரு மாசத்துக்குரிய சம்பளத்தை கொடுக்கவே யோசிக்கிறோம் பட் நம்ம ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் யேசுவா 20 வருட சம்பளத்தை ஒரே நேரத்தில் கொடுத்தாரு யாருக்கு குறைஞ்சது ஒரு தாளந்து ஒரு தாளந்து நம்முடைய ஆண்டவர் யார் குறைவை நிறைவாக்குகிறவர் குறைவை நிறைவாக்குற ஒரு நல்ல தேவன் நம்முடைய ஆண்டவர் ஆகவே தான் பாடுகிறோம் குறை இல்லையே குறை இல்லையே ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே 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 ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் எத்தனை நம்புறீங்க என்னுடைய ஆண்டவர் என்னுடைய குறைவை எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்க வல்லவராக எத்தனை நம்புறீங்க கையில் ஒட்டி அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா அப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் அதனால எப்பயுமே இந்த ரொம்ப சில்லித்தனமா அப்படியே யோசிக்க கூடாது ஓட்ட உடசல் வந்தது போனது வெந்தது நொந்தது இப்படியே யோசிக்க கூடாது 20 வருஷ சம்பளத்தை ஒரே நேரத்தில் கொடுக்கிற அப்பாவுக்கு பிள்ளைங்க நம்ம நம்முடைய மைண்ட் நம்முடைய பேச்சு நம்முடைய நடை எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணுங்க அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் சரி இப்ப அடுத்தது 4வது பாடத்துக்கு நேராக நம்ம கடந்து போறோம் இப்ப அந்த தாளந்து என்னங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு இப்ப ஒரு தாளந்துங்கிறது எவ்வளவு எவ்வளவு மதிப்பது எத்தனை வருஷம் சம்பளம் எவ்வளவு மதிப்பது 3000 தாளந்து 3000 வெள்ளி அப்ப 2 தாளந்துனா 6000 வெள்ளி 5 தாளந்துனா 15000 வெள்ளி அப்ப ஒரு தாளந்துங்கிறது 20 வருஷம் 20 வருஷம் சம்பளம் 2 தாளந்துங்கிறது எவ்வளவு 40 வருஷம் அப்போ 5 தாளந்துங்கிறது 100 வருஷத்துடைய சம்பளம் அது 100 வருஷத்துடைய சம்பளம் இதை ஆண்டவர் கொடுத்து விட்டு போனார் சரி இப்ப 4வது பாடத்துக்குள்ள கடந்து போறோம் 4வது பாடம் என்ன நம்முடைய தாளந்துகள் அப்படின்னு அடையாளம் நம்ம வாழ்க்கையில இப்போ இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த தாளந்துங்கிறது எதை குறிக்குது நமக்கு எப்படி அப்படி தாளந்தா என்னத்தை கொடுத்திருக்கிறாரு அவங்களுக்கு 20 வருஷம் சம்பளம் அப்படி கொடுத்துட்டு போனாரு நமக்கு அது என்ன நல்லா கவனிங்க நம்முடைய வாழ்க்கையில இந்த தாளந்துகள் என்பது நம் ஒவ்வொருவரை பற்றிய
தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் நாம் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள். நமக்கு எது தாழ்ந்து, நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ வேண்டிய நமக்குன்னு தேவன் நியமித்து வைத்திருக்கிற வாழ்க்கை ஜீவியம். அடுத்தது அந்த ஜீவியத்தோடு கூட சேர்த்து ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், நம்ம நிறைவேற்ற வேண்டும் என்று ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்தில் பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவியமும் அந்த பொறுப்பும் சேர்ந்ததுதான் தாழ்ந்து. இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று தேவன் நியமித்து வைத்திருக்கிற ஜீவியமும் ஊழியமும் இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் தாழ்ந்து. அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொரு விதமாக இருக்குது, ஒவ்வொருவருக்கும் அது ஒவ்வொரு மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஜீவியம் என்று எடுத்துக்கொண்டால் மற்றவங்க இருக்கிற நல்ல காரியத்தை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம், ஆனா அவங்கவுங்களுக்கு தேவன் நியமித்த ஒரு ஜீவியம் இருக்கு, வாழ்க்கை இருக்கு. இப்ப அந்த ஒரு குறிக்கப்பட்ட பாஸ்டர் வந்து அவர் வந்து செருப்பு போடாம நடக்கிறாரு அப்படி நான் அப்படி இருப்பேன் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. நமக்கு தேவன் ஒரு பாதையை வச்சிருக்காரு, நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் டிசைன் பண்ணி இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். அப்போ இதை வந்து நம்ம உணரணும், இதை தான் ஆண்டவர் நமக்குள்ள தாளந்தாக தந்திருக்கிறார். நம்மை பற்றிய தனிப்பட்ட வாழ்க்கை, நமக்குரிய ஜீவியமும் ஊழியம், வாழ்க்கையும் ஊழியமும் ரெண்டும் சேர்ந்து, ரெண்டும் சேர்ந்துதான். சர்மியானவர்களே, இதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பாருங்களேன், அப்போஸ்தல 20:24 அப்போஸ்தலனாகிய பவுல் ஜீவியத்தையும் சொல்லுவார், ஊழியத்தையும் சொல்லுவார். அப்போஸ்தல 20:24 அவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும். இந்த ஓட்டம் என்பது நம்முடைய ஜீவியம். இங்க பவுல் சொல்றார்ல, ஓட்டம், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும். அப்ப இங்க அவர் ஓட்டம் என்று சொல்லுவது நம்முடைய வாழ்க்கை, ஆண்டவருக்காக நீங்களும் நானும் வாழ்ற வாழ்க்கை. இது ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்ப இது ஓட்ட பந்தயம், இது ஜீவியம், வாழ்க்கை. அப்ப ஓட்டப்பந்தயம் என்று சொன்னால் எல்லாருக்கும் ஒரே பாதை இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ட்ராக். அவங்க அவங்களுக்கு தேவன் எந்த ட்ராக்க வச்சிருக்கிறாரோ அந்த ட்ராக்ல போகணும். யோசிச்சு பாருங்க, நம்ம கையில் இருக்கிற இந்த கை ரேகை இருக்கு பாத்தீங்களா, அதுவே உங்க கை ரேகை மாதிரி இந்த உலகத்தில் வேற யாருக்குமே இல்லை. கத்தர் கைரேகையே வித்தியாசமா தான் வச்சிருக்காரு, யாரும் சொல்ல முடியாது அவங்க கைரேகையும் என் கைரேகையும் ஒன்னாவே இருக்கு. என்னதான் உயிருக்குயிரா நேசிக்கிறவங்களா இருந்தா கூட அவங்க கைரேகை வேற, உங்க கைரேகை வேற. அப்போ ஓட்டம், நமக்கென்று ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் நியமித்திருக்கிற ஓட்டம் இருக்கு. எபிரேயர் 12:12 முதல் வசனத்தை படிக்கும் போது இந்த ஓட்டத்தை பற்றி அங்கே சொல்றார் பாருங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும்
நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் அந்த வேர்ட் கவனிக்கிற நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம் அவங்க அவங்களுக்கு தேவன் ஒரு ட்ராக்க நியமிச்சிருக்கிறாரு இன்னொருத்தருடைய ட்ராக்ல போக கூடாது நமக்கென்று தேவன் நியமித்திருக்கிற அந்த அந்த பாதையில பொறுமையோட ஓடணும் உங்களுக்கு தெரியுமா ஓட்டப்பந்தயத்தில் ஆன் யுவர் மார்க் செட் கோ அப்படி சொன்ன உடனே ஓட ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்களேன் இன்னொருத்தருடைய ட்ராக்ல ஒருத்தன் வந்து போறான் தன்னுடைய ட்ராக்கை விட்டுட்டு இன்னொருத்தருடைய ட்ராக்ல பூந்து போய் அவன் வந்து முதலாவது வந்தாலும் அவனுக்கு என்ன கிடையாது பிரைஸ் இல்ல கெவின் சரதானா ட்ராக்க மாறி போயிட்டு அவன் பிரைஸ் வாங்க முடியுமா முடியாது டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவான் அப்ப அவன் கரெக்டா என்ன செய்யணும் அவங்களுக்கு இருக்கிற அந்த ட்ராக்ல போகணும் ட்ராக் மாறக்கூடாது பிரதர் சிஸ்டர் அருமையானவர்களே உங்களை என்னையும் கத்த நடத்துகிற அந்த பாதை அது நமக்கு நியமித்திருக்கிற அந்த பாதை இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் இயேசுவையே நோக்கி பார்த்து கொண்டு எந்த மனுஷங்களையும் பார்க்கக்கூடாது அவங்க இப்படி இவங்க அப்படி அந்த பெரிய ஊழியக்காரங்க இப்படி அந்த 30 வருஷம் விசுவாசி இப்படி இருக்காங்க நான் செஞ்சா என்ன அதெல்லாம் இல்லை நமக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும் எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன் எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன் அல்லேலூயா 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 எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன் எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன் எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன் எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன் அல்லேலூயா 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 அப்ப நமக்கென்று நியமித்த ஓட்டம் அது ஜீவியம் அடுத்து பவுல் அந்த அப்போஸ்தலர் 20:24 ஜீவியத்தை மட்டுமல்ல ஊழியத்தையும் இணைத்து சொல்றார் படிங்க அப்போஸ்தலர் 20:24 தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் அப்ப ஓட்டத்தை முடிக்கிறது மட்டுமல்ல ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஊழியத்தையும் நிறைவேற்றணும் இந்த ஜீவியமும் ஊழியமும் சேர்ந்துதான் என்னது தேவன் நமக்கு தந்திருக்கிற தாளந்து அந்த தாளந்த நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு தேவன் நமக்கு திறமையெல்லாம் கொடுக்கிறார் திறமை தாளந்து அல்ல தாளந்த நம்ம கரெக்டா செஞ்சு முடிக்கிறதுக்கு நமக்கு தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கவும்
தேவனுக்கு தந்திருக்கிற ஊழியத்தை சரியாக நிறைவேற்றி முடிக்கவும் அதுக்கு தான் திறமைகளை தந்திருக்கிறாரே ஒழிய திறமைகள் தாழ்ந்துகள் அல்ல. அப்ப தேவன் நமக்கு தந்திருக்கிற திறமைகளை நம்முடைய வாழ்க்கையையும் ஊழியத்தையும் நமக்கு தேவன் தந்திருக்கிற இந்த வாழ்க்கையையும் ஊழியத்தையும் நிறைவேற்றுவதற்கு நாம் அதை பயன்படுத்தணும். அப்போ இந்த ஜீவியம் ஊழியம் இந்த ரெண்டினுடைய மையம் என்ன? நம்ம வாழ்ற வாழ்க்கை எதுக்காக? நம்ம செய்யற ஊழியம் எதுக்காக? நம்ம நல்லா சுகபோகமா வாழ்றதுக்காகவா? நம்ம நல்ல சந்தோஷமா நல்ல வீடு மேல வீடு, கார் மேல காரு, பங்களா மேல பங்களா இப்படி வாங்கி 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 குவிப்பதற்கா? இல்ல, எதுக்கு? தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு. அந்த மத்த 25:14 மத்த 25:14 நீங்க வாசிங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்கும், அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. இருக்கிறது. அப்படியானால் இது வந்து இந்த இந்த ஊழியம் நம்ம செய்யற இந்த வாழ்க்கை இந்த ஊழியத்துடைய மையம் என்ன அப்படின்னா, நம்ம ராஜ்யத்தை கட்டுறதுக்கு இல்ல, நம்ம பேர் புகழ சம்பாதிக்கிறதுக்கு இல்ல, நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்ல. தேவன் நமக்கு பணங்களை கொடுப்பாரு, வசதி வாய்ப்பெல்லாம் கொடுப்பார், அதையும் கூட எதுக்கு தான் பயன்படுத்தணும்? இந்த நோக்கத்தை நிறைவேற்ற. சோ தேவ ராஜ்யம் கட்டி எழுப்பப்படணும். ஆண்டவரே, என் மூலமா சாத்தானின் ராஜ்யம் அசையணும், என் ஆண்டவரின் ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படணும். பிரதர் சிஸ்டர், உங்களை என்னையும் கர்த்தர் எதுக்கு இந்த பூமியில வச்சிருக்காரு? சாத்தானின் ராஜ்யத்தை அசைக்க. அவனுடைய ராஜ்யத்தை தவிடுபடியாக்க, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க. இதுக்குதான் ஆண்டவர் உங்களை என்னை இந்த பூமியில வச்சிருக்கிறாரு. அதனாலதான் ஆண்டவர் அவன் வந்து சாத்தான் வந்து ஆண்டவர் யாரை இப்படி தாளந்தெல்லாம் கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அவங்களுக்குன்னு ஒரு ஊழியத்தை யாருக்கு நியமிச்சு தந்திருக்கிறார், அதை கரெக்டா யார் அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். அடையாளம் கண்டுபிடிக்காத வரைக்கும் அவன் பாட்டு அமைதியா இருப்பான். இதை ஒருத்தங்க அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்கள சும்மா விட மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு அவனுக்கு சாவு பண்ணி அடிக்கிறதே அவங்க தான். அதனால ஏதாவது பலவீனம், ஏதாவது அதைரியம் இல்லை அவசியப்பட்டா அந்த நோக்கத்தை தடை பண்றதுக்கு அவங்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொடுத்து கூட, கார் வேணுமா வாங்கிக்கோப்பா, பங்களா வேணுமா வாங்கிக்கோப்பா, உனக்கு பணம் வேணுமா வாங்கிக்கோ, கோடி கோடியாக கொடுக்குறேன் வாங்கிக்கோ அப்படின்னு அதை கொடுத்தாகிலும் அந்த நோக்கத்தை நிறுத்துறதுக்கு அவனால் முடிஞ்ச அத்தனையும் செய்வான். ஏன் நம்ம யெசுவாவுக்கு செய்யலையா? மத்தை 4 அதிகாரத்தில் பாருங்க, அவனுக்கு தெரிஞ்சிச்சு இவர் சாவுமணி அடிக்கிறதுக்கு வந்துட்டார். இவர் துவங்கிட்டார்னா இவர் தான் இனாகிரேஷன், இவர் தான் ஓபனிங் செரமனி, இவர் தான் இவர் இதை தொடங்கி வச்சார்னா இவருக்கு பின்னாடி 2000 வருஷமா எனக்கு சாவுமணி அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை காலாகாலமா இவனுக்கு இவருக்கு பின்னாடி எழுமிட்டே இருப்பாங்க. அதனால முதல்ல இவரை முடிக்கணும் அப்படின்னு அவன் பிளான் பண்றான். பிளான் பண்ணி சொல்றான், ஐயா நீங்க தேவகுமாரன் தான், நீங்க என்ன செய்ய என்ன பணிஞ்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ சாஷ்டாங்கமா விழுந்து என்ன ஒரே ஒரு முறை, அதுக்கப்புறம் நீங்க பிதாவையே பணிஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு முறை மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகுங்க, உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் தர்றேன், நீங்க சிலுவைக்கு போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், ராஜ்யத்தை கொடுக்குறேன். படிங்க இந்த வசனம். மறுபடியும் பிசாசு அவரை, எத்தனை வசனம்? 8 வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். பாருங்க, என்ன நீ பணிஞ்சுக்கோப்பா, எல்லாத்தையும் உனக்கு தரேன் அவர் சொல்லிட்டாரு.
படிங்க. அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே. போடா அப்பாலே. உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். உபத்திரவத்தை கொடுத்து நோக்கத்தை தடுக்கிறதுக்கு பாப்பான். அப்படி முடியலையா, உலகத்தின் ஆசீர்வாதங்களை கொடுத்து தடுக்க முயற்சி பண்ணுவான். அப்படி துக்ககரமான விஷயம், உபத்திரவத்தில் கரெக்டா இருந்த அநேகர் உலகத்தின் ஆசீர்வாதங்களை கொடுக்கிற நேரத்தில் சாத்தான் கொடுக்கறத கடவுள் தான் கொடுக்கிறாருன்னு நம்பி ஏமாந்து தேவ நோக்கத்தை பாதியிலே விட்டு விட்டவங்க கோடிக்கணக்கில் உலகத்தில் இருக்கிறாங்க. பிரதர் சிஸ்டர், நம்ம அப்படி மாறிடக்கூடாது. நம்ம மாறிடக்கூடாது. எனக்குனா எவ்வளோ சத்தம் என் காதுக்கு வருது, என்னங்க எவ்வளோ நல்ல வீடு, எவ்வளோ சூப்பரான சபை உங்களுக்கு, இதெல்லாம் இப்படி இருக்கும்போது அழகாக இங்கேருந்து நல்ல ஊழியத்தை செய்கிறத விட்டுட்டு என்ன 22 ஊழியம், பெரிய கூடத்தில் ஒரு ஊழியம். இப்போ நாளைக்கு நைட்டு கிளம்புறேன் பெரிய கூடத்துக்கு. இது இருக்கட்டும், இந்த ஆண்டவர் தந்தை தான் இருக்கட்டும். அதுக்காக இதையே பிடிச்சிட்டு இருக்க முடியுமா, இந்த சுகபோகத்தையே நம்ம பிடிச்சி பிடித்து கொண்டிருக்கோம். ஓகே அப்பாடா போதும்பா, அதுக்கு என்ன கர்த்தர் அழைக்கலை. அருமையான தேவ ஜனமே, உங்களுக்கும் அப்படிதான், உங்களுக்கும் அப்படிதான். ஸோ நீங்களும் நானும் நமக்கென்று தேவன் நியமித்து வைத்திருக்கிற அந்த வாழ்க்கை ஊழியம் இது ரெண்டையும் நம்ம நிறைவேற்றணும், நிறைவேற்றணும். இதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். எல்லாம் ஒரு அர்ப்பணி போடு, கூட எஃப் மேஜர் அர்ப்பணி போடு. ஆண்டவரே, நீங்க நியமிச்சிருந்த ஜீவியத்தையும் ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு நான் அர்ப்பணிக்கிறப்பா. எல்லாம் அர்ப்பணித்தவர்களாக அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். நீங்க எனக்கு வைத்த ஜீவியத்தையும் ஊழியத்தை நிறைவேற்ற அர்ப்பணிக்கிறப்பா. இதுதான் தாழ்ந்து. சோ உபத்திரவத்தை கண்டு சோர்ந்து போயிடவும் கூடாது, அடுத்தவன் உலக ஆசீர்வாதங்களை கொடுத்து சிக்க வைக்கிறதுக்கு பார்ப்பான், அதை பார்த்து என்ன ஆயிடக்கூடாது, பரவசப்பட்டு அதிலேயே மூழ்கிடக்கூடாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு மெசேஜ் நான் சொன்னேன், நம்ம எல்லாம் உலகத்திலிருந்து நிறைய எடுக்க வரல, உலகத்துக்கு நிறைய கொடுக்க வந்திருக்கோம். கர்த்தரா நமக்கு கொடுக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் போதும், நம்ம நிறைய கொடுக்கணும். அடுத்தது ஐந்தாவது பாடத்துக்கு நேராக நம்ம கடந்து போறோம். வியாபாரம் பண்ணதிலே வெற்றியின் ரகசியம். நம்ம எல்லாம் வியாபாரம் பண்ணணும். இப்ப பாருங்க, இந்த மூணு பேர்ல ரெண்டு பேர் என்ன செய்கிறார்கள், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாளந்தை பெருக்குகிறார்கள். அதாவது தேவன் அந்த தாளந்தை வைத்து அவங்க அதை எப்படி அதை வந்து அவங்க நிறைவேற்றணும் அவர் மனசுல இருக்குதோ அதை அவங்க அழகாக அதை செய்து முடிக்கிறாங்க. அப்ப அதை எப்படி அவங்க நிறைவேற்றி முடித்தார்கள், அவங்க வியாபாரம் பண்ணினார்கள்.
வியாபாரம் பண்ணுவதுதான் வெற்றியின் ரகசியம். 16 வசனம் மத்தேயு 25:16. ஐந்து தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேற 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் 2 தாளந்தை வாங்கினவனும் வேற 2 தாளந்தை சம்பாதித்தான். அப்ப இந்த ரெண்டு பேரும் வியாபாரம் பண்ணி என்ன செய்திருக்கிறார்கள்? தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை பெருக்குகிறார்கள். இதே மாதிரி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாழ்க்கை, ஜீவியம், ஊழியம், இதை நம்ம கரெக்டா செஞ்சு முடிக்கணும்னா நம்மளும் என்ன செய்யணும்? வியாபாரம் பண்ணணும். என்னங்க வியாபாரம் பண்றது? போய் மளிகை கடை வைக்கிறதா? என்ன வியாபாரம் பண்றது? பரிசுத்த வேதாகமத்தில் வேதாகம மொழியில வியாபாரம் என்று சொல்லும் போது அதுல ரெண்டு காரியம் இருக்கு. லூக்கா 2 அதிகாரம், கொஞ்சம் திருவிவிலியத்தையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. திருவிவிலியத்தையும் சில வசனங்கள் அதில் படிக்க வேண்டியிருக்கும். லூக்கா 2:49 வாசிப்போமாக. லூக்கா 2 அதிகாரம் 49 வசனம். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று நீங்கள் அறியீர்களா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கேட்கிறாரு, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? இதை வந்து நீங்க திருவெளியத்தில் படிச்சீங்கன்னா, திருவெளியத்தில் இங்கிலீஷில் அங்கெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா, அங்கே வந்து ரொம்ப அழகாக போட்டிருக்கோம். எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். நான் என் தந்தையின் அலுவல்களில், அந்த வேட கவனிங்க, என் தந்தையின் அலுவல்களில் நான் ஈடுபட்டிருக்க வேண்டும். இங்கிலீஷ் பைபிள்ல மை ஃபாதர்ஸ் பிசினஸ். என்னுடைய ஃபாதருடைய பிசினஸ்ல நான் இருக்கணும், அந்த வியாபாரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எதை சொல்றாரு? நீங்க இந்த 45 இருந்து, லூக்கா 2:45 47 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா, அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். பாருங்க, அப்ப அவர் வேத வசனத்தை குறித்து பேசுகிறார், வேத வசனத்தை பற்றி கேள்வி கேட்கிறார். ஒரே வார்த்தையில சொல்ல போனா, இங்க பிதாவின் அலுவல், என் தந்தையின் அலுவல், அல்லது என் தந்தையின் வியாபாரம் என்பது என்ன? வேதத்தோடு நேரத்தை செலவழிப்பது, அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் ஆழமா சொன்னா, ஆண்டவரோடு உறவாடுவது. வேதத்தோடு நேரத்தை செலவழிக்கிறதுனா என்ன? அவர் பாதத்தில் அமர்ந்து அவரோடு உறவாடுவது. சங்கீதம் 46:10 என்ன படிக்கிறோம்? சங்கீதம் 46:10 அதை வாசிக்கும் போது அங்க தெளிவாக சொல்லியிருக்கு. பாருங்க, வாசியுங்கள். சங்கீதம் 46:10, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. வேதத்தோடு அமர்ந்து, வேதத்தை ஆராய்ச்சி செய்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் இங்க வியாபாரம் பண்ணுவதுங்கிறது என்ன? ஆண்டவரோடு உறவாடுகிற அனுபவம். இவங்க தாளந்துகளை பெருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, முதலாவது உறவு. இன்னைக்கு நிறைய பேர் உறவு இல்லாம ஊழியம் செய்யறதுனால தாளந்த பெருக்கிறது இல்ல, பட் அதுக்கு பிறகு அவங்க பெருகிட்டே போறாங்க. வசதிக்கு மேல வசதி பெருகுது, வயிறு பெருகுது, எல்லாம் பெருகுது. ஆனா ஆண்டவருடைய நோக்கம் பெருகல.
பிரதர் சிஸ்டர் வியாபாரம் தான் வெற்றியின் ரகசியம். வியாபாரம் பண்ணுவதுங்கிறது என்னது? பைபிள் படி வியாபாரம் பண்ணுவது என்றால் என்ன? வேதத்தோடு நேரத்தை செலவழிப்பது. இன்னொரு விதத்தில் சொன்னா அவரோடு உறவாடுவது, உறவு. சங்கீதம் 27 4-5 வசனத்தில் அதனால தான் சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக சொல்கிறார். பாருங்க சங்கீதம் 27:4-5 வசனங்கள். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். சோ நான் அவருடைய அழகை பார்க்கணும், அவரை ஆராய்ச்சி செய்யணும், வேதத்தை ஆராயணும், அதையே நாடுவேன். அப்படி நாடுறவங்களை கர்த்தர் என்ன பண்றாரு பாருங்க. அடுத்த வசனம், தீங்கு நாளில், தீங்கு நாள்னு ஒன்னு இருக்கு, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். வேதத்தோடு நேரத்தை செலவழிக்கிறவங்க, ஆண்டவரோடு உறவாடுறவங்க, கர்த்தரோடு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வைத்துக் கொள்றவங்க வாழ்க்கையில ரெண்டு பி இருக்கு. ஒன்னு ப்ரொடெக்ஷன், அடுத்தது ப்ரொமோஷன். பாதுகாப்பையும் கர்த்தர் தருவாரு, உயர்வையும் கர்த்தர் தருவார். கண் கூடார மலைகளை ஒழித்து கண்மலைக்குள்ளே என்னை மறைத்து வைக்கிறார், அதெல்லாம் வந்து பாதுகாப்பு. என்னை உயர்த்துவார், உயர்வு. ப்ரமோஷனும் இருக்கு, ப்ரொடெக்ஷனும் இருக்கு, ப்ரமோஷனும் இருக்கு. நல்லா கவனிங்க, நம்ம ஜபம் பண்றது, வேதத்தை படிக்கிறது, ஆண்டவரை ஆராதிக்கிறது, சபையில வந்து கத்தர் ஆராதிப்பது, இதெல்லாம் வந்து ஒரு மத சடங்கா இதை செய்யக்கூடாது. ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸா இதை செய்யக்கூடாது. இதை வந்து ரிலேஷன்ஷிப் அடிப்படையில் செய்யணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மதம் அல்ல, இது உறவு. வியாபாரம் பண்ணுவது என்பது உறவை காண்பிக்கிறது, உறவு. நல்லா கவனிங்க, ஒரு வியாபாரம் பண்ணும்போது முதலீடு செய்வாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், பரிமாற்றம் நடக்கும். இவங்க பொருள் கொடுப்பாங்க, பணத்தை வாங்குவாங்க. இதே மாதிரி யார் ஆண்டவரோட உறவாடுறாங்களோ அவங்களுக்குள்ள பிதாவாகிய தேவன் ஒரு முதலீடு ஒன்றை செய்கிறார். அந்த முதலீடு வேறு யாரும் அல்ல, கிறிஸ்துவையே முதலீடாக செய்கிறார். 1 கொரிந்தியர் 1:30 வசனத்தை படிச்சீங்கன்னா அந்த முதலீடு என்ன? நம்மை கிறிஸ்துவுக்கு, அவரே கிறிஸ்துவுக்குள்ளாக உட்படுத்துகிறார். நீங்கள் அவராலே கிறிஸ்துவ இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். நம்ம எல்லாம் கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கிறோம், அதான் இன்வெஸ்ட்மெண்ட், அதான் முதலீடு. கிறிஸ்துவையே நமக்குள்ளாக முதலீடு செய்கிறார். அப்ப அப்படி முதலீடு செய்யும் போது அடுத்து என்ன நடக்குது? எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. என்ன எக்ஸ்சேஞ்ச்? நம்மிடத்துல இருக்கக்கூடிய மந்த தன்மையை அவர் எடுத்துறாரு, எடுத்துட்டு நமக்கு அவருடைய அவரே ஞானமாக மாறிவிடுகிறார். நம்மிடத்துல காணப்படுகிற அழுக்க அவர் எடுத்துறாரு, எடுத்துட்டு அவரே நீதியாக மாறுகிறார். நம்மிடத்துல இருக்கிற அசுத்தத்தை அவர் வெளியெடுத்துட்டு அவரையே நமக்கு பரிசுத்தமாய் மாறுகிறார். நம்மிடத்தில் காணப்படுகிற நிர்பந்தமான தன்மை அவர் எடுத்துட்டு அவரே நமக்கு மீட்பாக மாறுகிறார். இதுதான் 31 வசனம். அவரே, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் ஞானமும் நீதியும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே நமக்கு ஞானம், அவரே நமக்கு நீதி, அவரே நமக்கு பரிசுத்தம், அவரே நமக்கு மீட்பு. இங்க எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மாற்றம் நடக்கிறது இல்லை, பரிமாற்றம் நடக்கிறது.
நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாத எல்லாம் அவர் வெளிய எடுத்துட்டு அவருடைய தன்மைகளினால் நம்மை நிரப்பி விடுகிறார். பிரதர் சிஸ்டர், இப்ப வியாபாரம்னு சொல்லும் போது அது எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னா, முதல்ல என்னது? உறவு. கத்தரோட நல்ல உறவாடணும். ஏதோ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு வந்துட்டு போகும்போது மட்டும் இல்லை, 24 hours மணி நேரமும் நீங்க எனக்கு வேணும்ப்பா, ஏசப்பா, யேசுவா, எனக்கு நீங்க வேணும். 24 hours கத்தர் சமூகத்தில் ஒன்றை நான் கேட்டேன், என்றும் தம் மகிமை காண, ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் மலையத்தில் தங்குவதை காண்பித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் மலையத்தில் தங்குவதை காண்பித்து நாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடினவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடினவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் ஒலி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் ஒலி கேட்குதே. அப்படியானால் கர்த்தரோடு உறவாடுகிற அனுபவம் நமக்கு தேவை. அடுத்தது, வியாபாரம் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் உறவு மட்டும் இல்லை. அந்த உறவுக்கு அப்புறம் நீதிமொழிகள் 31:18 நீங்க பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 31:18 வாசிங்க. தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாது இருக்கும். ஒரு வீட்டில் தூங்க வேண்டிய அந்த நேரத்தில் லைட் அணைக்கப்படாம அது ஆன்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவங்க தூங்காம என்ன செய்யறாங்க? ஏதோ வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம். திருவிடயத்தில் வாசிங்க, நீதிமொழிகள் 31:18 திருவிடயத்தில் வாசிங்க. அங்க படிக்கும்போது, தன் உழைப்பு நற்பலன் தரும் என்பது அவளுக்கு தெரியும். அவள் தன் வீட்டில் ஏற்றி வைத்த விளக்கு ஒருபோதும் அணையாது. அப்ப உறவாடுவது மட்டும் இல்ல, அடுத்து என்ன இருக்கணும்? உழைப்பு. ஆண்டவருக்காக உழைக்கணுங்க. கர்த்தர் எங்கெல்லாம் அனுப்புறாரோ அவர் அனுப்புற இடத்துக்கெல்லாம் போகணும். சுவிசேஷம் அறிவிக்க சொல்றாரா? அறிவிக்கணும். ஆண்டவருக்காக பாட வைக்கிறாரா? பாடணும். ஆண்டவருக்காக பேச வைக்கிறாரா? பேசணும். கர்த்தருக்காக அவர் எப்படியெல்லாம் நம்மை பயன்படுத்த விரும்புகிறாரோ அப்படி நாம் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும். உழைப்பு. அவருக்காக உழைக்கணும். உறவாடுவது மட்டுமல்ல, உழைப்பு. அப்போ இந்த ரெண்டு பேரும் வியாபாரம் பண்ணி அந்த தாளந்துகளை பெருக்கினார்கள். அப்படின்னா ஒருத்தர் வந்து நான் ரெண்டு தாளந்து என்ன எவ்வளவு ஆக்கிட்டாரு? 4 ஆக்கிட்டார். 40 வருஷ சம்பளம் இப்ப எவ்வளவு கையில் அவருக்கு எவ்வளவு இருக்கு? 80 வருஷம். அந்த முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டார்? 5 தாளந்து வாங்கினவர் 100 வருஷ சம்பளத்தை 200 வருஷம் ஆக்கிட்டார்.
இதுக்கு என்ன ரகசியம், வெற்றி ரகசியம் என்ன? வியாபாரம். அதாவது ரெண்டு ஊ என்னது? உறவு, உழைப்பு. அவ்வளவுதான். நல்ல ஆண்டவரோட நல்ல உறவாடணுங்க, நல்ல அவருக்காக உழைக்கணும். கர்த்தருடைய ஊழியத்தை பாக்கியமான சேவையாக நினைக்கணும். இமேஜர் இமேஜர் பாக்கியமான சேவை இது. எத்தனை பேர் சொல்ல முடியும் பாக்கியமான சேவை இது? பாதம் பணிந்தே செய்திடுவேன். பாக்கியமான சேவை இது, பாதம் பணிந்தே செய்திடுவேன். ஆயுள் முடியும் வரை, கிறிஸ்துவின் வருகை வரை, அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அழைத்தீரேன் இயேசுவாவே, அன்போடு என்னை அழைத்தீரேன். ஆண்டவ சேவையிலே மறிப்பேனே, ஆயத்தமாவேனே. ஆண்டவ சேவையிலே மறிப்பேனே, ஆயத்தமாவேனே. அழைத்தீரே. பாக்கியமான சேவைங்க அது, பாக்கியமான சேவை. எனக்கெல்லாம் ஒரு ஆசை, நல்லா 70 வயசு 80 வயசில் நல்ல தீர்க்காயுசு, நல்லா அவருடைய ஊழியத்தெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு என்ன செய்யணும்? இமேஜர் கொடுங்க, இமேஜர் இமேஜர். மம மணாளா நின் பிரேமத்தாலே, மம மணாளா நின் பிரேமத்தாலே, இறையும் நேரம் இறையும் நேர் அதிசயமே இயேசுவாவின் சீகம், ஆனந்தமே ஆதி ஞானம், ஆனந்தமே ஆதி ஞானம். ஆழமுயரம் நீளம் வீதி, ஆழமுயரம் நீளம் வீதி, ஆக்கு இப்போவில் மம மணாளா நின் பிரேமத்தாலே, மம மணாளா நின் பிரேமத்தாலே, இறையும் நேன் உள்ளமின் நேரம், இறையும் நேன் உள்ளமின் நேரம். பாடிக்கிட்டே பறந்து போயிடணும். அவர் நியமிச்ச ஊழியத்தை எல்லாம் செய்து முடித்து, ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டே போயிடும். சிபிஎம் சர்ச்சுடைய முன்னாள் தலைமை பாஸ்டர் பாஸ்டர் வெஸ்லி என்கிற அந்த பரிசுத்தவானை பற்றி சொல்றாங்க. இந்த பாட்டு அந்த கடைசி அடி இருக்கு பாருங்க, கடைசி அடி அதை பாடுங்க. கடைசி அடி இமேஜ் கடைசி அடி. ஏழமேல் வச்ச சீகமதோ தான், ஏழமேல் வச்ச சீகமதோ தான், ஏகுன்னே ஸ்துதி ஸ்தோத்ரமும் ஞான், ஏகுன்னே ஸ்துதி ஸ்தோத்ரமும் ஞான். ஏற்றுக்கொள்வானி என் பிரியா, இந்த அடி இந்த இடம் வந்து அப்படி பாடிட்டு அப்படியே படுத்தார், கத்துட்டு போயிட்டார். அந்த பாஸ்டருக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா, அவர் ரொம்ப அதிகமாக விரும்பி பாடின பாட்டாது. சர்மியானவர்களே,
நம்ம வியாபாரம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம செய்ய வேண்டிய வேலையை, வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்து நிறைவேற்றி முடிக்காம கர்த்தர் நம்மளை எடுக்க மாட்டார். நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழணும், நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கணும். அப்ப இவர் வெற்றி பெற்றாரா? இவங்க ரெண்டு பேரும் வெற்றி பெற்றாங்களா? வியாபாரத்துக்கு பலன் கிடைச்சதா? வெற்றி எப்படி நமக்கு தெரியுது? அந்த மத்தேயு 25:21 அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது, அவ்வளவுதான், நல்லது. எஜமான் வாயில நல்லதுன்னு வந்துட்டாலே அது என்னது? வெற்றி. மனுஷங்கெல்லாம் நம்மளை பார்த்து ஐயோ சூப்பருங்க, நல்லா பண்றீங்க, நல்ல ஊழியம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்றது முக்கியம் இல்ல. என்னை அழைத்த யேசுவா, என் ஆண்டவர் இயேசு என்னை பார்த்து சொல்லணும் நல்லது. உங்களை என்னையும் பார்த்து அவர் நல்லதுன்னு சொல்லிட்டார்னா அவ்வளவுதான், நம்ம வெற்றி மேல் வெற்றி அடைந்து விட்டோம் என்று அர்த்தம். மனுஷங்க பாராட்டணும், மனுஷங்க நம்மளை புகழணும், மனுஷங்க நம்மளை பெருசா பேசணும். இன்னைக்கு புகழ்றவங்க நாளைக்கு இகழ்வாங்க, இன்னைக்கு தலை மேல தூக்கி வைக்கிறவங்க நாளைக்கு தூக்கி கிளை போட்டுருவாங்க. அவர் உங்களை என்னையும் பார்த்து நல்லதுன்னு சொல்லணும். அந்த ஒரு அனுபவம் நம்முடைய ஜீவியத்தில் உண்டாகட்டும். அப்போ வியாபாரம் தான் வெற்றியின் ரகசியம். என்ன வியாபாரம்? உறவு, உழைப்பு. சரி, ஆறாவது பாடத்துக்குள்ள கடந்து போகலாம். புதைத்தலும் புறக்கணிக்கப்படுதலும் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வர்றோம். இப்ப இந்த மூணாவதா ஒருத்தர் இருக்கான் பாருங்க, ஒரு தாளந்த வாங்கினவன். இப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ள முடியும். அந்த 25:18 ஒரு தாளந்தை வாங்கினவனோ, அந்த ஒரு தாளந்துங்கிறது எவ்வளவு? அதான், 3000 வெள்ளி, 20 வருஷம் சம்பளம். போய் நிலத்தை தோண்டி, நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். இவன் சோம்பேறியா சும்மாவா இருந்தான். அதாவது நம்ம ஒரு தாழ்ந்தனோடனே நம்ம என்ன நினச்சிட்டோம்னா, இதை வச்சு டீ கடை கூட நடத்த முடியாது போல தெரியுது. ஒரு தாழ்ந்தனோடனே ஏதோ சும்மா 1 ரூபாய் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு போயிட்டார் போலன்னு. இவன் ஒன்றும் சும்மா இருக்கலை, இவனும் ஊழியம் செய்தான். அவன் என்ன ஊழியம் செஞ்சான்னு சொல்கிறேன் பாருங்க. முதல்ல 20 கிலோவை சுமந்து கொண்டு போனான் மொத ஊழியம். ரெண்டாவது குழியை தோண்டினான். மூணாவது ஊழியம் புதைத்தான். நாலாவது என்ன செஞ்சான் தெரியுமா? அதை வந்து கரெக்டா, என குழி தோண்டி அந்த இடத்துல தான் இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம் போடணும் இல்லையா, அப்ப அதுக்கு சரியாக அடையாளம் போட்டான். நாலாவது அஞ்சாவது அதை யாராவது வந்து எடுத்துருவாங்களான்னு சொல்லி எஜமான் வர்ற வரைக்கும் அடிக்கடி வந்து கண்காணித்தான். இப்ப புரியுதா? இப்ப இவன் யாரு? இவன் ஒண்ணு சும்மா இருக்கல. 20 கிலோ தூக்கிட்டு சும்மாவா? 20 வருஷம் சம்பளத்தை சுமந்து கொண்டு வந்தானே, அது ஊழியம் இல்லையா? எவ்வளவு வேர்வை போயிருக்கும் 20 கிலோவை தூக்கணும். அடுத்து குழி தோண்டணுங்க. 20 கிலோ 3000 வெள்ளியையும் குழி தோண்டி ஒரே குழியில வச்சிட முடியுமா? அதுக்கு எத்தனை குழி தோண்டானோ தெரியாது. அப்போ குழியை தோண்டி வைக்கணும்னா ரொம்ப மேலாலெல்லாம் வைக்க முடியாது, இல்ல நல்லா புதைக்கணும். அப்ப அதுக்கெல்லாம் வேர்வை போயிருக்காதா? அடுத்து அதெல்லாம் புதைச்சிருக்கான் கரெக்டா, ஒரு வெள்ளி காசு கூட மிஸ் ஆகாம எல்லாத்தையும் கரெக்டா எண்ணி புதைச்சிருக்கான். அடுத்து என்ன பண்ணிருக்கான்? சரியாக அந்த இடத்துல அடையாளம் போட்டிருக்கான். ஒரே குழியில கண்டிப்பா போச்சிருக்க முடியாது இல்லையா,
நிறைய குழி போட்டுருக்கான், அந்த குழிக்கெல்லாம் அடையாளம் போட்டிருக்கான். அடுத்து அவருக்கு என்னென்ன பாதுகாப்பெல்லாம் போட்டானோ தெரியாது. அப்புறம் டெய்லி வந்து என்ன பண்ணியிருக்கான், கண்காணிச்சிருக்கான். யாராவது பண்ணிட்டாங்களா அப்படின்னு அதை கண்காணிச்சிருக்கான். அடுத்து இப்போ எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வருது. எஜமான் வந்த உடனே அந்த மூடினதை எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கான், தோண்டினது ஒரு ஊழியம். அடுத்து ஏழாவது அதை திரும்பவும் அவர்கிட்டயே சுமந்து கொண்டு வந்தா மார்க்க பத்திரமா. அப்பா ஏழு ஊழியம் பண்ணியிருக்காங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு? தாளந்த ஒரு தாளந்த ஏதோ ஒரு ரூபாய் மாதிரி நினைச்ச உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம், அவன் போய் அப்படியே என்னமோ சும்மா அப்படி எங்கேயோ ஒரு குழியில் அப்படி சும்மா அப்படி புதைச்சு அந்த ஒரு ரூபாயை புதைச்சு வச்சுட்டான் போல தெரியுது. இது வந்து கஷ்டமான வேலை. இது இதுக்கு வேர்வை சிந்தனும், குழிய தோன்றதுக்கு ஆயுதத்தை எடுக்கணும், குழியை வெட்டும் போது கொஞ்சம் கையில் எதுவும் பட்டிருந்தா ரத்தம் வந்திருக்கும், எவ்வளவு பாடு அதுக்கு. அப்ப இவனும் ஊழியம் செய்தான், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, இவன் ஊழியம் செய்தான். ஆனா என்ன ஊழியம் செய்தான்னா, அவர் விரும்புகிற ஊழியத்தை செய்யாம இவர் விரும்பின ஊழியத்தை செய்தான். அதாங்க பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? தாளந்துகளை புதைப்பதுனா ஆண்டவர் விரும்புகிற ஊழியத்தை செய்யாம ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கையை வாழாம இவங்களா சொந்த சித்தம் செய்து கொண்டு இவங்க விரும்புகிறபடி ஊழியத்தை செய்வதற்கு பேர் தான் புதைக்கிறது. அப்போ ஊழியமே செய்யலை, எந்த ஊழியமும் செய்யலை, சும்மா வந்து ஏதோ பாட்டை பாடி ஆராதனை பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு அடுத்து திங்கட்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் உலக வேலையவே செஞ்சுக்கிட்டு திரும்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து திரும்ப பாட்டு பாடிட்டு அப்புறம் போயிட்டு திரும்ப ஞாயிற்றுக்கிழமை வர்றவங்க அது லிஸ்ட்லேயே கிடையாது. நான் இதுக்கு சொன்ன மாதிரி அதெல்லாம் எந்த கூட்டம், விசுவாசி கூட்டம், அது அப்பப்ப என்னவா மாறும், விஷ ஊசியா மாறுற கூட்டம் அது. அதுக்கு இந்த பூமியிலேயே என்னத்தை எல்லாம் கொடுக்கணுமோ அதை கொடுத்து கதையை முடிச்சிருவார், செட்டில் பண்ணிடுவார், அவ்வளவுதான் போ அப்படின்னு. பட் இவன் வந்து ஊழியம் செய்யாதவன் இல்லை. ஆனா இவன் என்ன ஊழியம் செஞ்சான், அவன் விரும்புகிற ஊழியத்தை செஞ்சான். அவனுக்கு ஒரு விருப்பம், ஓகே இதை வந்து யார்ட்டையும் கொடுத்துடவும் கூடாது, ஏன்னா அவனுக்கு கொடுக்கவும் மனசுல இருபது வருஷம் சம்பளமாச்சே, 3000 வெள்ளியை கொடுத்துருக்கிறாரு, இதை யாருக்கிட்டையும் கொடுக்கவும் அவனுக்கு மனசு இல்லை. அவனுக்கு இது என்னன்னா, சிலருக்கு இந்த பொருள்கள்லாம் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு உபயோகப்படுத்த மனசு இருக்கிறது பாருங்களேன், அதை அப்படி பத்திரமா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்பயுமே ஒரு பொருள் வாங்கினா அது உபயோகமாகணும், அதை உபயோகப்படாம அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அந்த கேஸ் இவன் என்ன பண்றான், தூக்கிட்டு போறான் ஊழியம், தூக்கிட்டு போட ஊழியத்தை செஞ்சான், குழி வெட்டுற ஊழியத்தை செஞ்சான், புதைக்கிற ஊழியத்தை செஞ்சான், அடுத்து அடையாளம் போடுற ஊழியத்தை செஞ்சான், அடுத்தது கண்காணிக்கிற ஊழியத்தை செஞ்சான், அடுத்தது புதைச்சதை தோண்டி எடுக்கிற ஊழியத்தை செஞ்சான், அடுத்தது அவர்கிட்ட கொண்டு வருகிற பத்திரமா கொண்டு வந்தான். இது எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில் சொன்னா, அவர் விரும்புகிறபடி ஊழியம் செய்யாம அவர் சித்தப்படி ஊழியம் செய்யாம இவன் விரும்புகிறபடி ஊழியம் செஞ்சான். சகோதரர்களே சகோதரிகளே, ஐயா அம்மா, தாளந்தை புதைக்கிறவன் யார்? தேவ சித்தம் செய்யாமல் நீ உன் விருப்பப்படி உனக்கு எது மனசுல தோன்றுதோ நீ சுய சித்தம் செய்கிறாயா? நீ புதைக்கிறவன். கத்தர் விரும்புகிற ஊழியம் எதுன்னு கண்டுபிடிச்சு ஆண்டவர் விரும்புகிறபடி ஊழியம் செய்யாம தனக்கு லாபம் வரக்கூடிய விதத்தில், இது தேவனுக்கு பிரியமா தேவ சித்தமா? இன்னும் ஒரு விதத்தில் சொல்ல போனா, உறவில்லாம ஊழியம் செய்யறது அதெல்லாம் இந்த புதைக்கிறது தான். இந்த வியாபாரம் பண்ணவன் அழகா அவன் ஃப்ரீயா, அவன் ரொம்ப பிஸியா வேலையிலே இருந்தான். இவன் பாருங்க, ஐயோ திருட வந்து திருடிடுவானோ அப்படின்னு எப்ப பார்த்தாலும் 24 hours வந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும்.
அப்ப இவனுடைய மைண்ட் எல்லாம் வெறும் உறவில்லாத ஊழியம். அவர் விரும்புகிறபடி ஊழியம் செய்யல. அடுத்து அவன் செஞ்ச ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்? உறவின் அடிப்படையில் இல்லாத ஊழியம். இதுதான் தாளந்தை புதைத்து வைப்பது. தாளந்தை புதைச்சு வைக்கிறது. பிரதர் சிஸ்டர், நீங்களும் நானும் தேவ சித்தம் செய்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் என்ன ஊழியத்தை நம்மளை கொண்டு செய்யணும்னு விரும்புகிறாரோ அந்த ஊழியத்தை செய்யணும். அதுல நமக்கு லாபம் வருதோ வரலையோ, அது எது எப்படி போதோ, நமக்கு எல்லாம் முக்கியம் இல்லை. எனக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற ஊழியம் இது. அந்த மாதிரியான ஊழியத்தை நீங்கள நானும் செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். என்னுடைய நோக்கம் எல்லாம் என்ன அப்படின்னா, 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் 1-5 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்ச அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பிரியராய் இல்லாம சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். சுகபோக பிரியர் உங்க வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். சுகபோக பிரியர் பாருங்க, புதைக்கிறதுனா என்ன? ஆண்டவர் விரும்புகிற ஊழியத்தை செய்யாம இவங்க விரும்புகிறபடியெல்லாம் ஊழியம் செய்யறது. ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கையை வாழாம இவங்களுக்கு நல்லதா படுற வாழ்க்கை வசதியா, எந்த விதமான பாடு உபத்திரம் ஒண்ணுமே இல்லாம அப்படி வாழ்ற வாழ்க்கையை தான் இவங்க வந்து விரும்புவாங்க. அருமையான தேவ ஜனமே, நம்ம இதுக்கு நம்ம அழைக்கப்படல. இந்த புதைக்கிற ஊழியத்தை செய்யறதுக்கு நீங்க நானும் அழைக்கப்படல. நம்ம விதைக்கிற ஊழியத்தை செய்யணும். ஆண்டவருக்காக நம்ம அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு அர்ப்பணிப்பின் நேரங்களும் அது விதைத்தல், விதைத்தல். சர்மியானவர்களே, இவங்க இவன் என்ன பண்ணிட்டான், தேவன் தனக்கு தந்ததை புதைச்சிட்டான். அதாவது அவரை சந்தோஷப்படுத்துற மாதிரி அவருடைய விருப்பத்தின்படி ஊழியம் செய்யாம அவனுக்கு தோன்றினபடி ஊழியம் செய்தான். அவனுடைய ஊழியத்தில் அவன் தேவன் மேல அன்பு வைத்து ஊழியம் செய்யலை. அவன் காலமெல்லாம் அவருக்கு பயந்தே வாழ்ந்தவன். அவன் அன்பு கூர்ந்து வாழ்ந்தவன் அல்ல, அவன் அவருக்கு பயந்து பயத்திலேயே வாழ்ந்தான். அந்த மத்த 25 நீங்க பாத்தீங்கன்னா, அவன் ஒரு வேர்டு சொல்லுவான் பாருங்களேன். அவர்கிட்ட பேசும்போது, நீர் விதைக்காத இடத்துல அதுக்குறவர் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவன் சொல்லிட்டு, அதனால நான் உங்களுக்கு பயந்து அப்படின்னு சொல்லுவான். 25 ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். உம்முடையதை வாங்கிக் கொள்ளுங்க, நான் பயந்து. இந்த ரெண்டு பேரும் அன்பின் அடிப்படையில் ஊழியம் செஞ்சாங்க. என்னுடைய யெசுவா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்காக உயிரே கொடுத்தாரே என் இயேசு, அவருக்காக நான் ஊழியம் செய்யறேன், அதுக்காக அவரோடு நான் உறவாடுறேன், எனக்கு அவர் வேணும். ஆனால் இவன் எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருக்கிறவன்.
இவன் இந்த கடவுள் யாருங்கிறதே ஒழுங்கா அறியல. இவன் பார்வையில் அவர் வந்து கத்தி கம்பு கோடாரி எல்லாம் வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வெட்டுறதுக்கு குத்துறதுக்கு நிக்கிற மாதிரியே தான் இவன் கண்ணுக்கு அவர் தெரியலாரு. இன்னும் கொஞ்சம் ஆழமா சொன்னா, இவன் ஆண்டவரோடு உறவாடாமல் மதத்தின் அடிப்படையிலேயே வாழ்ந்தவன். இவனுக்கு உறவுக்கு சம்மதமே கிடையாது. ஏதோ வெள்ளிக்கிழமை ஏசாமியை கும்பிட, ஏதோ வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட அவங்க எல்லாம் போற மாதிரி இவன் ஞாயிற்றுக்கிழமை ஏசாமியை கும்பிட வருவான். சாமி சாமி எதுக்குப்பா வர, சாமி கும்பிட வந்திருக்கேன், இந்த சாமியை கும்பிட்டா நல்லது நடக்கும், இல்லைன்னா அந்த அடுத்த வார்த்தை ஆக்சிடென்ட்டோ இல்லை ஏதாவது நடந்துடும், பயமா இருக்கு, அதனால சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுவோம். ரெண்டு மணி நேரம் என்ன பண்றது, வீட்டில் இருந்தால் நல்லா கறியாக்கி நல்லா சாப்பிடலாம் தான், சரி என்ன பண்றது, அந்த கறியாக்குறதுக்கு பலன் வேணும்ல, அவ சாமியை கும்பிட்டாதான் கிடைக்கும், அதனால வந்து கொஞ்சம் சாமியை கும்பிட்டுட்டு போயிடுவோம். இவன் இந்த கேஸ். பிரதர் சிஸ்டர், நீங்களும் நானும் ஆண்டவர் விரும்புகிற ஊழியத்தை செய்ய நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, இவன் இப்படி செய்ததுனால நடந்தது என்ன, இவன் இப்படி புதைத்தபடியினால் புறக்கணிக்கப்படுகிறான். அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். இவன் ஊழியம் செய்யாததுனால புறக்கணிக்கப்படல, செய்ய வேண்டிய பிரகாரமா செய்யாததுனால புறக்கணிக்கப்பட்டான். இவன் தேவ சித்தம் செய்யாமல் தனக்கு தன்னுடைய விருப்பப்படியே வாழ்ந்தபடியினால் புறக்கணிக்கப்பட்டுட்டான். மத்த 7 அதிகாரத்தில் 20, 21, 22, 23 வசனங்களில் இந்த தாளந்த புதைத்த கூட்டத்தை பத்தி தான் நம்ம இங்க படிக்கிறோம். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவனே அல்லாமல், பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இவன் வெறும் வாயில தான் வட சுட்டுட்டே இருக்கான், கர்த்தாவே கர்த்தாவே, ஆனா தேவ சித்தம்லாம் ஒண்ணும் செய்யல. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கான், உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, துரத்திருக்கான், உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா செஞ்சிருக்கான். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. உங்களை யாருன்னு எனக்கு தெரியாதப்பா. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அக்கிரமச்சேயக்காரே அகன்று போங்கள். அப்ப தீர்க்கதரிசனம் உரைத்தது, பேய ஓட்டினது, இதெல்லாம் அக்கிரமமா அப்படின்னா இல்ல. எது அக்கிரமம், தேவ சித்தம் செய்யாம அவர் விரும்புறபடி வாழாம அவர் விரும்புறபடி ஊழியம் செய்யாம இவ இஷ்டத்துக்கு செஞ்சான். மொத்தத்தில் யாருக்கும் அடங்கல, கத்தருக்கும் அடங்கல, நடத்திப்புக்காரங்களுக்கும் அடங்கல. இவங்களுக்கு தான் யூதாவில் ஒரு பேர் கொடுக்கிறார். இவங்கெல்லாம் நட்சத்திரம் தான், ஆனால் எந்த நட்சத்திரம், யூதாவில் படிக்கும்போது வாசிங்க, யூதாவில் படிக்கும்போது 14 இருக்கும் நினைக்கிறேன், 13-12 பாருங்க, மார்க்கம் தப்பி அழைகிற நட்சத்திரம் யூதா நிருபத்தில் அங்க போட்டிருக்கோம். 13 வசனம், தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கந்தப்பி அழைகிற நட்சத்திரங்களுமா இருக்கிறார்கள். மார்க்கந்தப்பி அழைகிற நட்சத்திரங்கள், மார்க்கந்தப்பி அழைகிற நட்சத்திரங்களா இருக்கிறாங்க. சர்மையானவர்களே, இந்த புதைக்கிற ஊழியம் நமக்கு வேண்டாம், நம்ம விதைக்கிற ஊழியத்தை செய்வோம்.
நம்ம வியாபாரம் பண்ணுவோம். இதான் தாழ்ந்துகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற அற்புதமான படிப்பினை. சரி, நம்ம புதைக்கிற ஊழியத்தை நம்ம செய்யக்கூடாது. இப்ப ஏழாவது பாடத்துக்குள்ள நம்ம போறோம். எது சிறிய ஊழியம், எது பெரிய ஊழியம்? சரி, நீங்க சொல்லுங்க, எது சிறிய ஊழியம், எது பெரிய ஊழியம்? அஞ்சு தாழ்ந்து பெரிய ஊழியம், ரெண்டு தாழ்ந்து அதை விட கொஞ்சம் நடுத்தர ஊழியம், அடுத்து ஒரு தாழ்ந்து சின்ன ஊழியம். சரி, மத்த 25:20 அதே மத்த 25:23 வாசிங்க. அப்பொழுது ஐந்து தாளந்தை வாங்கினவன் வேறு ஐந்து தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, ஐந்து தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது நல்லது, உத்தமமும் உண்மையும். அதிகாரியாக வைப்பேன். பிரவேசி என்றான். இப்படி சொல்றாரு. யாருக்கு? அஞ்சு தாளந்த வாங்கி பெருக்கிட்டு வந்தவனுக்கு. சரி, அடுத்து இரண்டு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, இரண்டு தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு இரண்டு தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். பிரவேசி என்றான். இப்போ அஞ்சு தாளந்து வாங்கினவனுக்கு அவர் சொன்ன வார்த்தைகளுக்கும், இந்த ரெண்டு தாளந்து வாங்கினவன் பெருக்கிட்டு வந்தானே இவனுக்கு சொன்ன வார்த்தைகளுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா இல்லையா? அங்கேயும் கரெக்டா அஞ்சு வார்த்தை சொல்றாரு, நல்லது, உண்மை, உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை நான் அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசி. அதே மாதிரி ரெண்டு தாழ்ந்து வாங்கினவன்ட்ட இதே வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நல்லது, உத்தம உண்மையான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய், உன்னை நான் அநேகத்துக்கு அதிபதியாக்குவேன், என் சந்தோஷத்துல பிரவேசி. அப்ப என்ன புரியுது? கடவுளுடைய பார்வையில் சின்ன ஊழியம் பெரிய ஊழியம் என்றெல்லாம் எதுவுமே இல்லை. இப்ப நம்ம பார்வையில் இந்த மாதிரி எங்கட மாதிரி மேடை நின்று பிரசங்கம் பண்றவங்க, ஓ அவர் பெரிய ஊழியக்காரர் பிரசங்கம் பண்றாரு, பெரிய ஊழியக்காரர், 10,000 பேருக்கு பிரசங்கம் பண்றாரு, 4,000 பேருக்கு பிரசங்கம் பண்றாரு, 100 பேர், 200 பேர், 300 பேருக்கு பிரசங்கம் பண்றாங்க, பெரிய ஊழியர். அவருடைய மெசேஜ் யூடியூப்ல தான் வருது, பெரிய ஊழியக்காரர். இப்போ அந்த ஜெனிஃபர் சகோதரியும் எஸ் எஸ் சகோதரியும் ரூபி சகோதரியும் வந்து சபையெல்லாம் பெருக்கி பாய போட்டு எல்லாம் தொடச்சு வைக்கிறாங்க. இவங்க எல்லாம் யூடியூப்ல வரமாட்டாங்க. உலகத்தின் பார்வைக்கு அதெல்லாம் ரொம்ப சின்ன ஊழியங்க. இந்த பாஸ்டர் ஊழியம் செய்யறாரு பாருங்க, மேடையில் நின்று பிரசங்கம் பண்றாரு பாருங்க, இது பெரிய ஊழியம். இதோ நாளைக்கு பிரியாணி அன்பின் விருந்தெல்லாம் செய்யணும், பரிசுத்தவான்கள் எல்லாரும் சாப்பிடணும், தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் நல்லா வந்து பூண்டு வெங்காயம் எல்லாம் உரிச்சு சமையல்லாம் பண்ணி எல்லா வேலையும் நீங்க செய்ய போறீங்க. உலகத்தின் பார்வைக்கு நீங்க செய்யறது சின்ன ஊழியம். இப்படி நாங்க வந்து இப்படி எல்லாரும் நீங்க தான் எங்களை பாக்குற மாதிரி இப்படி என்ன பிரசங்கம் பண்ற மாதிரி பெரிய ஊழியம், இது உலக பார்வை. பட் கடவுளின் பார்வையில்
இந்த ரெண்டுமே ஒரே ஊழியம்தான். அதாவது ஊழியத்தில் மூத்த ஊழியர்கள் இளைய ஊழியர்கள் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, மூத்த ஊழியர்கள் இளமையில் இருக்கிற ஊழியர்கள் இருக்காங்க. ஆனா பெரிய ஊழியம் சின்ன ஊழியம் எல்லாம் கிடையாது. அவங்க அவங்களுக்கு தேவன் எந்த ஊழியத்தை தந்திருக்கிறாரோ அதை உண்மையா செய்தா ஆண்டவருக்கு அவர் மேல வச்சிருக்கிற அன்புனால எனக்கு அவர்கிட்ட இருந்து தான் பலன் வரணும். மனுஷங்க என்ன பாராட்டினா என்ன, பாராட்டாம போனா என்ன என்று எந்த பாராட்டு எதையுமே எதிர்பார்க்காம என் யெசுவா எனக்கு பலன் தருவாரு என்கிற வெளிப்பாடோடு அவரிடத்துல பெற்ற அந்த பொறுப்பு, அது மனுஷங்க பாருல சின்னதோ பெரியதோ, அதை உண்மையா செய்தா 100,000 பேருக்கு பிரசங்கம் பண்ணவருக்கு என்ன வார்த்தையை சொல்றாரோ, என்ன கணத்தை கொடுக்கிறாரோ, அதே கணத்தை இந்த பெருக்கி பாய் போட்டு சமையல் பண்ணி இப்படி பிரசங்கம் பண்ணும்போது எங்களை கொண்டு வந்து தண்ணி கொண்டு வந்து வச்சு கீபோர்டு வாசிச்சு பிரசங்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாயை எடுத்து கிளீன் பண்ணி இவங்களுக்கும் அதே வார்த்தையை கர்த்தர் சொல்லுவார். எத்தனை நம்புறீங்க? எத்தனை நம்புறீங்க? அப்ப இந்த பாய் போடுறது, சபையில வந்து பாய் போடுறது, சபையை பெருக்கிறது, இதெல்லாம் சின்ன ஊழியமா நினைக்க கூடாது. எனக்கு தேவன் கொடுத்த ஊழியம் அது பெரிய ஊழியம். நான் பெரிய வேலை செய்யறேன். ஏன்னா நான் யாருக்கு வேலை செய்யறேனோ அவர் யாரு? அண்ட சராசரத்தையும் படைத்தவர். அதான் பாருங்க, ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதுக்கு பலன் உண்டு. சின்ன ஊழியம் பெரிய ஊழியம்னா இல்ல, எல்லாம் ஒரே ஊழியம், எல்லாம் ஒரே ஊழியம். பிரசங்க மன்றங்களை எப்படி பாராட்டி எப்படி பலன் கொடுக்கிறாரோ அதே மாதிரிதான் அந்த பிரசங்க மன்றங்களுக்கு கொண்டு வந்து தண்ணி கொடுக்கறாங்க பாருங்க அவங்களுக்கும். பட் அது உண்மையா ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பினால செய்யணும். பாருங்க, 5 தாளந்த வாங்கிட்டு பெருக்கினவனுக்கும் அதே சேம் வேர்ட், அதே வார்த்தையை சொல்றார். 2 தாளந்த வாங்கி அந்த தாளந்த பெருக்கினவனுக்கும் அதே வார்த்தை. அதே மாதிரி நமக்கெல்லாம் ஒரு எண்ணம், 1,000 பேர் வர்றாங்க இந்த சபை, அவர் பெரிய ஊழியக்காரரு, 1,000 பேருக்கு பிரசங்கம் பண்றாரு. இங்க 50 பேர் வராங்க, 40 பேர் வராங்க, இவர் சின்ன ஊழியக்காரர். இது நம்ம பார்வை. ஆனா அவர் பார்வையில் தங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அந்த ஆத்துமாக்களுக்கு உண்மையா உட்கார்ந்து அது கொடுத்தது கொஞ்சமோ நிறையாவோ அவங்களுக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரோட உறவாடி கர்த்தருடைய வார்த்தையை வாங்கிட்டு வந்து அவங்கள எப்படியாவது தேறினவங்களா மாற்றணும், அவங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும். இயேசு வருகிறார், அவங்க வருகையில போகணும், வருகைக்கு ஆயத்தப்படுங்கப்பா அப்படின்னு வருகையே பேஸ் பண்ணி மையப்படுத்தி மனம் திரும்புங்க, பரிசுத்தமா இருங்க அப்படி பிரசங்கம் பண்றாங்கன்னு வைங்க. அப்படி 1,000 பேர் பிரசங்கம் பண்ணாலும், அதே மாதிரி 30 பேரை வச்சிருக்கிற ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணாலும், ரெண்டு பேருக்கு ஒரே வார்த்தை தான், ஒரே கணம் தான். நீ 10,000 பேருக்கு ஊழியம் செஞ்சவா, உனக்கு பெரிய இடம் தரேன் சொல்ல மாட்டாரு. நீ 10 பேருக்கு தான் ஊழியம் பண்ணப்பா அப்படின்னு தள்ளவும் மாட்டாரு. நமக்கு தந்திருக்கிறத உண்மையா செய்யணும், பெற்ற பணியை உண்மையா நிறைவேற்றி முடிக்கணும். அப்படி முடிச்சா அதுக்கான பலன் நமக்கு உண்டு. இன்னும் 3 பாடம் இருக்கு,
நாளைக்கு ஆராதனையில ஏன்னா இப்ப நான் அதை தொட்டேன்னா டைம் போயிடும். ஸோ ஏழு பாடத்தை முடிச்சிட்டோம் கத்தர் கிருபையில். நேற்றுக்கே சௌரி வசந்தா சொன்னாங்க, அண்ணா முடிக்க முடியாது உங்களால், முடிக்க முடியாம தான் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு இவ்வளோக்கு நீங்கள் சாயங்காலம் வந்து ரிமைன் வேறு பண்ணாங்கண்ணா, ரிவைஸ் எல்லாம் பண்ணாதீங்கண்ணா, ஏன்னா நேற்று பண்ணோம், ஏன்னா நேற்று கொஞ்சம் புதுசாலாம் அதை முந்தானால் வராமல் அருமையான தெய்வ பிள்ளைங்களாம் வந்ததுனால நேற்றுக்கு நம்ம கொஞ்சம் படத்தெல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி உள்ளே போனோம். இன்னைக்கு டைரெக்டாக போயிருங்கண்ணா. ஸோ டைரெக்டாக நீங்கள் போயாச்சு உள்ள, போயுமே ஏழு பாடம் தான் முடிக்க முடிஞ்சிருக்கு, இன்னும் மூணு இருக்குது. நாளைக்கு ஆராதனையில் அந்த மூன்று பாடத்தை முடிக்க, ஏன்னா இனி அடுத்து வர்றது இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஒரு தாளந்தை வாங்கினவனை ஏன் ஆண்டவர் வந்து அவனை தள்ளி போட்டார், அதை நம்ம படிக்க போகிறோம். ஆண்டவர் உண்மையிலே யாரை நம்பினாரு, அதை நம்ம நாளைக்கு நம்ம படிப்போம். ஸோ பெற்ற பணி சின்னதோ பெருசோ அதில் நம்ம உண்மையாக இருப்போம், அதில் உண்மையாக இருப்போம். எனக்கு இது ஆண்டவர் கொடுத்த ஊழியம், இதில் மனம் வந்து நான் செய்கிறேன். என்னை மற்றவங்க பாராட்டினா என்ன, என்னை பாராட்டலைனா என்ன, எனக்கு பலன் கொடுக்குறவர் பெரியவர். பரிசுத்த வாழ்கிற அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஜப வீட்டில் வந்து இங்கே இருக்கிற டம்ளரை அந்த பக்கம் எடுத்து வச்சா கூட அதுக்கு பலன் உண்டா? இப்போ நடந்து போகிறீங்க ஜப வீட்டில், டம்ளர் வழியில் இருக்கு, அது யாரே எடுக்கட்டும், அப்படி போனால் அவ்வளோதான். யோ இது எனக்கு ஒரு ஊழியம், இந்த டம்ளர் எடுத்து எங்கே கொண்டு போய் கொடுக்கணுமோ அங்கே நான் கொண்டு போய் கொடுக்கணும், அப்படி கொடுத்தா அதுக்கு கூட பலன் இருக்கான் ஜப வீட்டில். உங்களுக்கு தெரியுமா சிபிஎம் சர்ச்சில், சிபிஎம் சர்ச்சில் கிருபாசனம், ஃபுல் காஸ்பல், ஐபிசி, இந்த மாதிரியான நம்முடைய ஏசிஏ சபையிலையும் கூட பழைய காலங்களில் இப்பயும் கொஞ்சம் அப்படி இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஜினியர், பெரிய பெரிய கலெக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, பெரிய பெரிய கலெக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு கன்வென்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும்போது அவங்க வேலை என்ன தெரியுமா, சாப்பிட்ட இலை எடுக்கிற ஊழியம். எப்படி செய்வாங்க தெரியுமா, சும்மாலாம் அப்படியே முகத்தை சுழிச்சுக்கிட்டு அப்படின்னா இல்லை, சந்தோஷமா இலை எடுக்கும் போது எஃப் மைனர் கொடுக்கப்பா, எஃப் மைனர். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேனா, தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் யேசுவா தேவனே, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் யேசுவா தேவனே, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா. பிரியனா சொந்த ஊழியத்தை பாட்டு பாட்டு பாடல் பாடிக்கிட்டே செய்வான், பெரிய சந்தோஷம் ஏசப்பாவுக்கு செய்யறோம் இதை. நம்மளை பற்றி என்ன, நம்மளுக்கு வந்து தனிப்பாடல் இங்கெல்லாம் அப்படி யாரும் இல்லை, அதனால நம்ம நம்ம சபையில் இந்த தனிப்பாடல் கொனிப்பாடலுக்கெல்லாம் இடம் கொடுக்கறது இல்லை. யாராவது வெளியிருந்து வந்தாங்கன்னா அவங்க கெஸ்டாக வர்றதுனால அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம், மற்றபடி அதுக்கு நம்ம சில நேரங்களை ஒதுக்கி செய்யலாம், தவறில்லை. பட் ஆராதனை என்பது கூட்டாக சேர்ந்து எல்லாரும் இணைந்து பாடணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க நிறைய இடங்கள்ல சான்ஸ் கொடுக்கறங்க, வேற சபைக்கு போகிறேன், எனக்கு பாடல் கொடுக்கவில்லை, ஜபம் கொடுக்கல, பாட்டு பாட வைக்கலன்னு சொல்லியே தாங்கள் இருந்த சபையை விட்டு வெளியே வந்து சபை ஆரம்பித்து கொஞ்சம் ஜனங்கள் எல்லாம் பிரிச்சுட்டு போய் எங்களுக்கு எந்த ஊழியமும் கொடுக்கல அப்படின்னு சொல்லியே இவங்க சபைக்கு ஒழுங்கா வரமாட்டாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, சபைக்கு ஒழுங்கா வரமாட்டாங்க, மாத கணக்கா மாதங்கள் கணக்கா வரமாட்டாங்க, ஆனா இவங்க வந்த உடனே என்ன பண்ணிடணும், ஊழியம் கொடுத்துடணும். அப்படி கொடுக்கலன்னு
இவங்க பிரிஞ்சது இல்லாம கொஞ்சம் பேர் பிரிச்சுட்டும் போய் சபை ஆரம்பிச்சவங்க உண்டு. சான்ஸ், சான்ஸ் கொடுக்கல. சான்ஸ் எல்லாம் கத்தர் கொடுக்கிறது. சோ கத்தர் உங்களை பாட வைக்கிறாரா பாடுங்க, பிரசங்கம் பண்ண வைக்கிறாரா பிரசங்கம் பண்ணுங்க. நம்ம எல்லாம் சரத்தினுடைய அவயவங்கள், எல்லாரும் பிரசங்கியாரா மாறினா அப்புறம் எல்லாரும் வாயா மாறிட்டா அப்புறம் கை எங்க கால் எங்க, உடம்பெல்லாம் வாயாவே இருக்குன்னு வைங்களேன், கற்பனை பண்ணி பாருங்க. உடம்பு ஃபுல்லா ஒரே வாய். அப்போ உடம்புன்னு இருந்தா கண்டிப்பா வாய் இருக்கணும், மூக்கு இருக்கணும், கண் இருக்கணும், காது தேவை, கை தேவை, காலு தேவை, உள்ள இருக்கிற கிட்னிஸ் தேவை, நுரையீரல் தேவை, அதெல்லாம் வெளியே தெரியாது. இருதயம் தேவை. இந்த மாதிரி நம்மளை ஆண்டவர் எந்த அவயவமாக வைத்திருக்கிறார் என்பதை அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த அவயவமாக செயல்பட நம்மை அர்ப்பணிக்கணும். சோ கர்த்தர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, பெற்ற ஊழியத்தை சந்தோஷமா செய்யறவங்களுக்கு தான் இயேசு வரும்போது நிறைவான பலனை கொடுக்க போகிறார். சொக்கத்தை சமூகத்தில் அர்ப்பணிப்போம். எல்லா மூலங்கள் படிக்கிடுவோம். தேவ சமூகத்தில் நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்கலாம். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். ஆண்டவரே, என்னை நம்பி நீங்கள் கொடுத்த ஊழியம், கொடுத்த பொறுப்பு, நீங்கள் என்னை நம்பி தந்திருக்கிற ஜீவியம், அது சின்னதோ பெருசோ, நீங்க கண்டிப்பா எனக்கு கொடுக்காத ஒன்ன குறிச்சு நீங்க கணக்கு கேட்க போறதே இல்லை. என் கையில எதை கொடுத்துருக்கீங்களோ அதுக்குதான் நீங்க கணக்கு கேட்க போறீங்க. என் கையில நீங்க கொடுத்துருக்கிறத நான் என் இஷ்டப்படி செய்யாம உங்க விருப்பப்படி நான் செய்யறதுக்கு அது சின்னதோ பெருசோ, உங்க விருப்பப்படி செய்ய உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறோம்? அர்ப்பணித்தவர்களாக என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரன் சொந்தமான பாதலத்தின் சொந்தக்காரன் எந்த உள்ளத்தில் சொந்தமான எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரன் இந்த உள்ளத்தின் சொந்தமான இந்த பாதலத்தின் சொந்தக்காரன் இந்த உள்ளத்தின் சொந்தமான. தேவன் கட்டு தந்த எல்லா பாடங்களுக்காக கைகளை தட்டி எல்லா அர்ப்பணிப்பு நம்ம புதைக்கிறவங்க இல்ல பிரதர் சிஸ்டர், நம்ம புதைக்கிறவங்க நம்ம விதைக்கிறவங்க. நம்முடைய அர்ப்பணிப்பே வினையா மாறட்டும். வியாபாரம் என்ன அர்ப்பணிக்கலாம், புதைக்க இல்லை.
வியாபார மன்னனமே அர்ப்பணிப்போமாக. Thank you, Lord. Shibala kada bala kaba la kada bala kaba la kada bala kaba la kada bala. Dibi da bala bala kada 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 bala. Thank you, Lord. Yennai nambiyava. தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஜப வீட்டில் வந்து நீங்க என்ன செஞ்சாலும் அது பெரிய ஊழியம் தான். சாப்பிட்ட பாத்திரத்தை நீங்க கழுவி வைக்கிறீங்க, பெரிய ஊழியம். அதை சந்தோஷமா செய்யணும். நீங்க இந்த இடத்த கிளீன் பண்றீங்க, பெரிய ஊழியம். தேவ பிள்ளைகள் கூடுற, பரிசுத்தவான்கள் கூடுகிற அந்த இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது பெரிய ஊழியம். பிரசங்கம் பண்றது, பாட்டு பாடுறது, கீபோர்டு வாசிக்கிறது, எல்லாரும் முன்னாடியும் நீங்கெல்லாம் எங்களை பார்க்குறீங்க, இது எப்படி பெரிய ஊழியமோ அதே மாதிரி அதுவும் அதுக்கு ஈக்குவல் பெரிய ஊழியம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, தந்ததை உண்மையாக செஞ்சா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நிறையா தருவார் ஆண்டவர். பாருங்க, இந்த ஒரு தாளந்து வாங்கின அந்த தாளந்தை வாங்கி என்ன பண்ணிட்டார், அழகா அஞ்சு தாளந்து வாங்கினவங்க கொடுத்துட்டார். உங்களுக்கு நீங்க தந்ததில் நீங்க உண்மையா நம்ம செய்யும் போது அடுத்தவங்களை பாட்டு பாடுற ஊழியத்திலையும் பயன்படுத்துவார், பிரசங்கம் பண்ண வைப்பார், உங்களுக்கு வார்த்தையினுடைய ஆழங்களை சொல்லி கொடுப்பார், அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமா வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வார். நீங்க இப்படியே உங்க காலத்தை முடிக்க மாட்டீங்க, உங்களை வேற லெவல கத்தர் கொண்டு போவாரு. எப்போ கத்தர் தந்ததுல உண்மையா இருக்கும் போது. சொக்கத்திரம் உதவி செய்வார். ரெண்டு கரத்தை உயர்த்தி என்னை நம்பியவர் தந்த போரு பதனை என்னை நம்பியவர் தந்த போரு பதனை வரும் வரை காத்து கொள்வே. ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாள் எங்களோட நீங்க பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. நாங்க புதைக்கிறவங்களா, நாங்க விரும்புகிற ஜீவியத்தை செய்யறதுக்கு, நாங்க விரும்பினபடியெல்லாம் எங்க மனசுக்கு எங்களுக்கு லாபத்தை கொண்டு வரக்கூடிய, எங்களுக்கு ஆதாயம் தேடிக்கிறதுக்குரிய ஊழியத்தை நாங்க செய்யறதுக்கு எங்களை நீங்க அழைக்கலப்பா. உங்க சித்தத்தை செய்து நீங்க விரும்புகிற ஊழியத்தை நாங்கள் செஞ்சு நல்லது அப்படின்னு உங்கள் வாயில் பாராட்ட வாங்கி பலனடையத்தக்கதா எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சின்ன ஊழியம் பெரிய ஊழியம்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எனக்கு தந்த ஊழியம் அது எதுவானாலும் அது பெரிய ஊழியம் தான்ப்பா. நாங்கள் எங்களுக்கு நீங்கள் தந்ததுக்கு நீங்கள் கணக்கு கேட்பீங்க, அதை நாங்கள் உண்மையாக செய்து முடிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்கள் அன்பு கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். வந்த யாவருக்கும் இந்த சத்தியங்களை விளங்கி கொள்ளும்படியாக மனக்கண்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. கிருபை தாங்கட்டும். உங்கள் அன்பு கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தருடைய கிருபைகளை விளங்க பண்ணுங்க. உங்களை அது சீக்கிரமானவரை காயத்தப்படுத்துவீராக. யேசுவாக மஷியாக் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே என் முடலமே பரிசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கத்தரே அவர் செய்த சகலபகாரனை மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு கிருபையினால் நடைமுறை சூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குறார்.
கழுகுக்கு சமானமாயின் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. என்ன